ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா. இன்னும் கொஞ்ச நாள்ல வரலட்சுமி பண்டிகை வரப்போகுது. எப்பவுமே வரலட்சுமி பண்டிகைக்கு நிறைய பொருள் எல்லாம் வாங்கணும்னு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். இந்த பண்டிகைக்கு தேவையான அத்தனை பொருளும் ஒரே இடத்துல கிடைச்சா நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கடைக்கு தான் இன்னைக்கு நாம வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது சாதாரண கடை இல்ல, இது வந்து MS கிரியேஷன் அவங்களோட வரலட்சுமி திருவிழா, அதாவது வரலட்சுமி மேலா 2024. இப்ப வந்து பெங்களூர்ல HAL ஓபன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட நம்ம சேனல்ல வந்து வரலட்சுமி மேலா 2023 ஓட வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவும் பயனுள்ளதா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான இந்த வீடியோ கூட உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேலா வந்து எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு முறை 2 மாசம் தான் இருக்கும். இந்த தடவை பாத்தீங்கன்னா July 20 இருந்து விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் வந்து பப்ளிக்கு ஓபனா இருக்கும். இந்த தடவை நிறைய புது கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ஒன்னொன்னா பார்க்கலாம். அட்ரஸ் ஃபுல் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். கூடவே ஸ்கிரீன்லயும் வந்து லொகேஷன் ஸ்கேனரும் கொடுத்திருக்கேன். நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி கூகுள் மேப்ல கூட சர்ச் பண்ணி நீங்க வந்துடலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பரும் கொடுத்திருக்கேன். நீங்க வந்து வாட்ஸ்அப் இல்லனா கால் பண்ணி கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பி கூட நீங்க வந்து அதோட ரேட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கொரியர் ஃபெசிலிட்டி அண்ட் வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டியும் இருக்கு. பெங்களூர்ல இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மேலாக்கு வந்து அந்த பொருளை வந்து தொட்டு பார்த்து உணர்ந்து அதுக்கப்புறம் வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மேலாவோட சிறப்பே வந்து வருஷம் வருஷம் இவங்க வரலட்சுமி பண்டிகை கான்செப்ட்லயே வந்து ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க, அதுதான் வந்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த செட்டப் பாக்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. இங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வந்து எப்படி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம்னு ஒரு ஐடியாக்கு மட்டுமே இல்லாம இந்த செட்டப்பை வேணும்னா நம்ம இப்பயே கூட வாங்கிக்கலாம். ஆனையில இருந்து லக்ஷ்மி சிலை, பின்னாடி இருக்கிற பீகாக், இது எல்லாமே வந்து டீட்டாச்சபிள், கூடவே வந்து லைட் வெயிட்டும் கூட. இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி பார்சலும் வந்து அனுப்புறதுக்கு ஈஸியான முறையில தான் இவங்க வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ஃபுல் அலங்காரம் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஈஸியான முறையில வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு சிலையும் பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாவும் தத்ரூபமாவும் இருக்கு. அலங்காரம் செய்ய தெரியாதவங்க கூட அப்படியே இந்த சிலையை வாங்கி போய் வீட்டுல வச்சு பூஜை செய்யலாம், அந்த அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி வாழைப்பழத்துல கூட இந்த தடவை வந்து பெரிய சைஸ், மீடியம் சைஸ், சின்ன சைஸ், 3 சைஸஸ்ல இங்க இருக்கு. இதையெல்லாமே வந்து நம்ம டெக்கரேஷன் பர்பஸுக்காக சைட்ல வந்து தொங்க விடலாம். பாக்குறதுக்கும் நல்ல ஒரிஜினலான வாழைப்பழ தார் மாதிரியே இருக்கு. வரலட்சுமி பண்டிகைனாலே வந்து வாழை மரம் இல்லாம இருக்காது, அதுவும் கூட இங்க வந்து சின்ன சைஸ்ல இருக்கு. அந்த இலை எல்லாமே பார்த்தா கூட 2 ஷேட்ல பாக்குறதுக்கே ஒரிஜினாலிட்டி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஒரு முறை வாங்கி வச்சா போதும், அதையே வந்து வருஷம் வருஷம் நம்ம யூஸும் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி அலங்காரத்துக்கு மொக்கு ஜடை, இது பாத்தீங்கன்னா தத்ரூபமா அப்படியே ரியல் ஃபிளவர்ஸ் இருக்கிற மாதிரியே வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. லக்ஷ்மிக்கு கை பிக்ஸ் பண்றதுல கூட கொஞ்சம் வந்து டிஃபரெண்டா 4 கை இருக்கிற மாதிரி இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி இருக்கிற 2 கையிலயும் வந்து தாமரை பூ இருக்கிற மாதிரி அந்த கையும் வந்து நம்ம டீட்டாச் பண்ற மாதிரி இருக்கு. வெல்க்ரோ கொடுத்திருக்காங்க, தேவை இருந்தா ஒட்ட வச்சுக்கலாம், இல்லனா வெறும் இந்த 2 கை மட்டும் வச்சு கூட நம்ம பிக்ஸ் பண்ணி அலங்காரமும் பண்ணிக்கலாம். கைக்கும் காலுக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான அலங்காரத்தோட இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா சிம்பிளா லக்ஷ்மியை எப்படி செட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஆர்ச்சும் வச்சிருக்காங்க, இதுவும் நாம செப்பரேட்டா வாங்கிக்கலாம். இந்த ஆர்ச்சை நாம தோரணமாவும் யூஸ் பண்ணலாம், வளைச்சு விட்டு ஆர்ச்சாவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபிளவர்ஸ் எல்லாமே வந்து டீட்டாச்சபிள், வாஷபிளும் கூட. இந்த தடவை வந்து இந்த மாதிரி புதுசா ஆர்ச்சும் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபைபரால செஞ்சது, அன்பிரேக்கபிள், சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்பவும் அழகா இதை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ நம்ம எங்க வேணாலும் வச்சு இதுக்குள்ள சுவாமி வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ 4 சைஸஸ்ல இங்க அவைலபிளா இருக்கு. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அது வாங்கிக்கலாம். சிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆர்ச் வாங்கிக்கலாம். இங்க இந்த மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, இது வந்து குத்துவிளக்குக்கு கட்டுறது. நான் வந்து இதுவும் காட்டுறேன். இது வந்து லக்ஷ்மிக்கு புடவை கட்டி அலங்காரம் பண்றதுக்கான ஸ்டாண்ட். இது எல்லாமே வந்து டிட்டாச்சபிள் தான். இதை வந்து நமக்கு தேவை இருக்கிற உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். வெறும் கலசம் வச்சு புடவை கட்ட தெரியாதவங்க இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாவே நம்ம இதுல கையும் பிக்ஸ் பண்ணலாம். மாலை போடுறதுக்கு கூட நமக்கு வந்து இந்த கம்பி எல்லாம் கொடுத்துருக்கனால ரொம்பவும் சுலபமாவே இருக்கும். இதுல வந்து ஸ்டீல் குடம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை இருக்கிற மாதிரி காப்பர் குடத்தை கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே வந்து அம்மன் அலங்காரத்துக்கு வைக்கக்கூடிய ஹெட் செட்ஸ். இது பாத்தீங்கன்னா ஆண்டாள் கொண்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடும் பாத்தீங்கன்னா அழகான ஒரு டிசைன் இருக்கு. இதுல இருக்கிற பூ கூட வந்து அவ்வளவு ஒரு ஒரிஜினலா இருக்கு. தேங்காய் வச்சு கலசம் வைக்கும் போது நாம இதை வந்து அப்படியே வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். முகம் வைக்கும் போது இதையும் பிக்ஸ் பண்ணும் போது பாக்குறதுக்கும் ரொம்பவும் அழகா இருக்கும். இதுல வந்து ஸ்மால், மீடியம், பிக்னு மூணு சைசஸ்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அம்மனுடைய வெள்ளி முகம் வைக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி அப்படியே பிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இதுவும் அழகா இருக்கும். பேக் சைடும் வேற டிசைன் கொடுத்திருக்காங்க, நம்ம மாத்தி மாத்தி கூட வச்சுக்கலாம். இது வந்து லட்சுமி நாராயணா செட், அப்படியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இந்த வருஷம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து குத்து விளக்குகளுக்கு இதை வந்து கட்டி விடலாம். ரொம்பவும் நேர்த்தியா அலங்காரம் பண்ணிருக்காங்க, பாக்குறதுக்கும் அவ்வளவு அழகா இருக்கு. நான் வந்து குத்து விளக்குல செட் பண்ணதை அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இதுல பின்னாடி இப்படிதான் இருக்கும். இதுல வந்து ஸ்ட்ரிங் கொடுத்திருப்பாங்க, நம்ம அப்படியே குத்து விளக்குல சுத்திக்கலாம். லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி நிக்கிற மாதிரி தான் லட்சுமி நாராயணா செட் இருந்தது, அதுவும் இப்ப இங்க இருக்கு. இதை வந்து வள்ளி சுப்பிரமணியா செட்டுன்னு சொல்றாங்க. இங்க அஷ்ட லட்சுமிகளுக்கும் அலங்காரம் பண்ற மாதிரி முகங்களும் இருக்கு. இந்த வரலட்சுமி பண்டிகைக்கு சில பேர் வந்து அஷ்ட லட்சுமிகளையும் உட்கார வைக்கிற மாதிரி கலசம் வைப்பாங்க. அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பிளெயின்லயும் இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒர்க்லயும் இருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ஹாஃப் பாடி லட்சுமி, ரொம்ப ரொம்ப அலங்காரம் பண்ணிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். தேங்காய் கலசம் வைக்கும் போது நாம வந்து இத வந்து அப்படியே பிக்ஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இன்னொரு டிசைன்ல இருக்கு லட்சுமி முகம். இந்த முகத்துக்கு வந்து முத்து லட்சுமின்னு சொல்றாங்க. நீங்க வாங்கும் போது கூட முத்து லட்சுமி முகம்னே கேட்டு வாங்கலாம். ஃபுல்லா வந்து முத்து வச்சு அலங்காரம் பண்ணிருக்காங்க. பின்னாடி வந்து தேங்காய் வச்சு கட்டுற மாதிரி தான் இதுவும் இருக்கு. அதுலயே இது பாத்தீங்கன்னா சின்ன முகம், இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா முத்து வச்சு அலங்காரம் பண்ணி பின்னாடி வந்து தேங்காய் வைக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுலயும் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு பின்னாடி. இது பாத்தீங்கன்னா கௌரம்மா ஃபேஸ், ஃபுல்லா வந்து அலங்காரத்தோட பின்னாடி வந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நெக்கு கொடுத்துருப்பாங்க. இதுலயும் வந்து பெரிய சைஸ் சின்ன சைஸ்னு இருக்கு, எந்த சைஸ் வேணுமோ கேட்டே வாங்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நாராயணர் முகம். சில பேர் வந்து இந்த வரலட்சுமி பண்டிகைக்கு ரெண்டு கலசம் வச்சு லட்சுமி நாராயணர் அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு இந்த ஃபேஸ் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அலங்காரமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வெறும் கலசம் வைக்கிறத விட இந்த மாதிரி ஃபேஸஸ் எல்லாம் வைக்கும் போது தத்ரூபமா நாராயணரே வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கும். இது வந்து இன்னொரு ஹாஃப் பாடி கௌரம்மா. இதை வந்து அப்படியே அலங்காரத்துக்கு நம்ம வைக்கலாம். இதுல வந்து சைடு கொண்டை இருக்கு. இந்த மாதிரி சைடு கொண்டை இருக்கிறதுக்கெல்லாம் இவங்க வந்து கௌரம்மா ஃபேஸ்னு சொல்றாங்க. நீங்களும் அதே மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி குத்து விளக்குக்கெல்லாம் கட்டுற மாதிரி நிறைய டிசைன்ஸ், கிட்டத்தட்ட 6-7 டிசைன்ஸ் வரைக்கும் இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. அதுல இது வந்து நான் முதலையே காட்டியிருந்த மாதிரி லட்சுமி நாராயணா செட். இதுல பின்னாடி வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரிங்ல சுத்தி விட்டுட்டா போதும், அப்படியே நின்னுக்கும். நம்ம வெறுமனே குத்து விளக்குகள் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சா பாக்குறதுக்கு ரொம்பவும் கலையா இருக்கும். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன்ல இவங்க ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ஃபோம்ல மயில் இருக்கிற மாதிரி இருக்கு. இத வந்து நாம குத்து விளக்குக்கும் கட்டலாம், இல்லனா ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணீர் ஊத்தி அதுல கூட நாம வந்து மிதக்க விட்டு அது மேல ஒரு விளக்கு வச்சு கூட நாம அலங்காரத்துக்கும் வைக்கலாம். சூர்யா ஹேங்கிங்ஸ், இந்த மாதிரி மயில் ஹேங்கிங்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வெள்ளி விளக்குகளுக்கு எல்லாமே கூட நாம இந்த மாதிரி அம்மன் முகம் இருக்கிற மாதிரி வச்சு கட்டினா ரொம்பவும் அழகா இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்ல வரலட்சுமி செட்டப்க்கு பின்னாடி யானையும் மயிலும் இருக்கிற மாதிரி ஆர்ச் பார்த்தோம், அது வந்து இப்படிதான் இருக்கும். இத வந்து அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இதை அப்படியே மடிச்சு வச்சிடலாம். கீழே வந்து ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால சாயமும் சாயாது. இது வந்து ஃபுல்லி டீட்டாச்சபிள், எல்லாத்தையும் தனித்தனியா கழட்டியும் எடுத்துடலாம். இதை வந்து வாங்கணும்னா அப்படியே மடிச்சு பேக்கப் பண்ணி இவங்க வந்து பார்சலும் அனுப்பிடுவாங்க. ஃபிளவர் வாஸ்ல இந்த தடவை வந்து இந்த மாதிரி புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அலங்காரத்துக்கு நம்ம ரெண்டு சைடும் வைக்கலாம். இந்த ரோசஸ் எல்லாம் வந்து செப்பரேட் செப்பரேட்டா வரும், நம்ம கொத்தா கூட வந்து நம்ம அப்படியே வாங்கி இதுல வந்து அடுக்கியும் வைக்கலாம். இதுல இந்த ஃபோம் டிசைன் வர கொடுத்து ரொம்ப ரொம்ப அழகா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ரோசஸும் அதோட லீவ்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஒரிஜினலா இருக்கு. அதே மாதிரி சன்ஃபிளவர்ஸும் பாத்தீங்கன்னா பெருசு சின்னதுன்னு ரெண்டு சைசஸ்ல இருக்கு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் லக்ஷ்மி சிலை, உள்ள வந்து காப்பர் சொம்பு இருக்கும். அதுல நாம வந்து அரிசி போட்டு என்னென்ன பொருள் எல்லாம் போடணுமோ அதை போட்டு இந்த தலையை அப்படியே பிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த ஒவ்வொரு சிலைக்கும் அலங்காரமும் தனித்தனியா இருக்கு, பூ வைக்கிறதுல கூட வித்தியாசம் காட்டியிருக்காங்க. இந்த சிலைக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி நெக் செட் எல்லாமே இது கூடவே வந்துரும். இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸ்ல கூட இந்த தடவை வந்து புதுசா வந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து விநாயகர் முகமும் இன்னொரு பக்கம் புத்தர் முகமும் இருக்கிற மாதிரி இருக்கு. இதை வந்து 2-in-1 நாம எப்படி வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். இந்த லக்ஷ்மி சிலை பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்திருக்கு. கீழே வந்து நம்ம இஷ்டத்துக்கு எந்த சாரி வேணாலும் நம்ம வந்து விரிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு மேல இந்த சிலையை வச்சு அப்படியே வச்சு பிக்ஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அலங்காரம் பண்றதுக்கு நிறைய பேருக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
சைடு பில்லோல கூட இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபோம்ல ஒட்ட வைக்கிற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுலயும் கூட முன்னாடி ஒரு டிசைன் பின்னாடி ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் டிசைன் வேணும்னா மாத்தி கூட வச்சுக்கலாம். பீட்ஸ் எல்லாம் தொங்குற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இதுல இந்த பில்லோலயும் இந்த ஃபோம்லயும் ரெண்டுத்திலயும் வந்து வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம அப்படியே ஒட்ட வச்சுக்கலாம். பில்லோஸ்ல சின்ன சைசஸ்ல வேணும்னாலும் இங்க இருக்கு. இது வந்து நாராயணர் சிலை. நம்ம வந்து முதலே பார்த்த நாராயணர் முகத்தை வந்து இந்த சிலைக்கு வச்சு நம்ம வந்து அப்படியே ரெடி பண்ணலாம். இதுல போட்டிருக்கிற ஹாரம் எல்லாமே கூட வந்து டீட்டாச்சபிள் தான், நம்ம மாத்தி கூட வேற போட்டுக்கலாம். இந்த யானை எல்லாம் கூட வந்து இப்ப புதுசா தான் வந்திருக்கு. சின்ன சின்ன மணிகள் எல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப அழகா ரெடி பண்ணிருக்காங்க. டார்க் பேக்ரவுண்ட்ல அந்த கோல்டன் பீட்ஸோட பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. பின்னாடி கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, அப்படியே நிக்கவும் வச்சுக்கலாம், வெயிட்டும் அதிகமா இருக்காது. இதுலயே பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல கூட யானை வச்சிருக்காங்க. இதுவும் வந்து இந்த பீட் ஒர்க் எல்லாம் டிஃப்ரெண்டா கொடுத்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி டைப்ல வந்து இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் பாக்கலாம். கேண்டில் ஹோல்டர்ஸ்ல கூட இந்த தடவை வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு. கேண்டில்ஸும் வைக்கலாம், இதுல வந்து நாம அகல் விளக்கு வச்சு கூட தீபங்கள் வைக்கலாம். இதெல்லாம் வந்து லக்ஷ்மி உட்கார வைக்கும் போது சைட்ல வச்சு தீபங்கள் ஏத்தி வச்சா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இதுவும் கேண்டில் ஹோல்டர் தான், லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இது வந்து தாமரை பூ, இது நடுவுல வந்து நாம கேண்டில் வைக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா நாலு பக்கமும் கேண்டில்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன தாமரை பூ கேண்டில் ஹோல்டர்ஸும் இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிசைன் யூனிக்கா இருக்கு. பேக்டாப்ஸ் வந்து இந்த தடவை யூனிக்கான டிசைன்ஸ்ல நிறைய கலர்ஸ்ல வந்திருக்கு. எல்லாமே வந்து டார்க் பேக்ரவுண்ட்ல ஃபோம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அழகா இருக்கு. அதுல அங்கங்க பீட் ஒர்க்ஸும் பண்ணிருக்காங்க, அதுவும் கூட இன்னும் கூடுதல் அழகா இருக்கு. நவராத்திரி நேரங்கள்ல எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி துர்கா ஃபேஸும் இருக்கு. இதுக்கு வந்து பின்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. தேங்காயில நம்ம பின்னாடி வச்சு நம்ம அப்படியே சுத்திக்கலாம். இந்த மயில் எல்லாம் வந்து நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து தோரணம் ரொம்பவும் கிராண்டா ரெடி பண்ணிருக்காங்க. கோல்டன் கலர் பீட் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ரொம்பவும் கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் ரோசஸ் எல்லாம் இருக்கு, நம்ம வந்து அலங்காரத்துக்கும் யூஸ் பண்ணலாம். தண்ணியில போட்டும் நம்ம வந்து மிதக்க விடலாம், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இது வந்து தாமரை பூ, இதுவும் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான். தண்ணியில போட்டு வைக்கலாம், இதை ஹேங்கும் பண்ணலாம், நிறைய கலர்ஸ்ல இருக்கு இது. இதெல்லாம் வந்து பூச்சரம், நம்ம வந்து அம்மனுக்கு அலங்காரத்துக்கு யூஸ் பண்றது. இங்க பெங்களூர்ல வரலட்சுமி பண்டிகைக்கு போலி செய்வாங்க, அதுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஷீட்டும் இங்க இருக்கு. அந்த மாவை நம்ம உள்ள வச்சு இப்படி தேய்ச்சி நம்ம எடுத்தோம்னா அது கையில ஒட்டாம வரும். இதெல்லாம் வந்து கிராஸ் மாதிரி ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க, டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் விளக்கு மாதிரி இருக்கிற டிசைன் எல்லாம் வந்து தரையில நம்ம அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணலாம். முத்து மணி எல்லாம் வச்சு டிசைன் பண்ணிருக்கிற மனை, இதுல வந்து பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் மூணு மனை நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம தெய்வங்களுக்கு அலங்காரத்துக்கு யூஸ் பண்ற கிரீடங்கள். இதுல வந்து சைஸ் வாரியா இருக்கு, உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. எல்லாமே வந்து சின்ன சின்ன பீட்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அலங்காரத்தோட ரெடி பண்ணிருக்காங்க. மெயினா அந்த கிருஷ்ணர் அலங்காரம் முருகன் அலங்காரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் பாத்திருக்கேன். இது எல்லாமே வந்து கிரீடங்கள், அம்மன் உட்கார வைக்கும் போது பின்னாடி வந்து நம்ம வைக்கலாம், பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கும். இதெல்லாமே வந்து ஃபோம்ல செய்யப்பட்டது, இதுல நிறைய கலர்ஸும் இருக்கு. இது கூடவே இதுல பாத்தீங்கன்னா பின்னாடி எல்இடி லைட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பேட்டரி செட்டோட கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அலங்காரத்துக்கு பின்னாடி வச்சு ஆன் பண்ணா ஃபுல்லா வந்து லைட் எரியும், அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதை தவிர ஃபோம்ல இந்த மாதிரி பிள்ளையார் லக்ஷ்மி எல்லாம் கூட இங்க இருக்கு, நம்ம வந்து பேக்ராப்ல ஒட்ட வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ரங்கோலி டிசைன்ஸ், நம்ம வந்து அலங்காரத்துக்கு முன்னாடி இதை அப்படியே செட் பண்ணி வைக்கலாம். இதுவும் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு, கோல்டன் கலர் பீட்ஸ் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரங்கோலி டிசைன்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு இங்க நிறைய கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா அம்மனுக்கு போடுற நகை, இதுவும் வந்து ஃபுல் செட்டாவே இங்க இருக்கு. இது ஃபுல்லா வந்து ஸ்டோன் செட்ஸ். இந்த ரங்கோலிஸ் எல்லாம் வந்து ஃபோம் ரங்கோலிஸ், ஏதாவது துணி மேல கூட நீங்க அப்படியே ஒட்ட வச்சுக்கலாம். இதுலயும் வந்து நிறைய டிசைன்ஸ்ல நிறைய கலர்ஸ்ல இருக்கு. சங்கு சக்கரம் நாமம் டிசைன் கூட இருக்கு. இதுலயே வந்து விஷ்ணு பாதமும் இருக்கு, பூஜைக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது வந்து நம்ம தேங்காய் கலசம் வைக்கும் போது இந்த ஸ்டிக்கரை வச்சு நம்ம பொட்டு வைக்கலாம். இதுல ஸ்டென்சில்ஸ் கூட இருக்கு, அதை வச்சு நம்ம அப்படியே குங்குமத்தை வச்சு அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்டென்சில் எடுத்துடலாம், குங்குமம் பொட்டு வந்து அப்படியே அழகா வந்துடும். இது பாத்தீங்கன்னா கலசத்துக்கு மேல வைக்கிற கம்பி, இத வச்சு நம்ம பூ அலங்காரம் எல்லாம் பண்றதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். துர்கா தேவி ஃபேஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெருசு பார்த்தோம், இப்ப பாத்தீங்கன்னா இது சின்ன ஃபேஸ். பின்னாடி இந்த மாதிரி கம்பி கொடுத்துருக்காங்க, தேங்காயில வச்சு கட்டலாம்.
இதெல்லாம் வந்து வாசல்ல தொங்க விடுற தோரணங்கள் தான். இது வந்து இதுல நிறைய டிசைன்ஸ்ல நிறைய ஹேங்கிங்ஸ் இருக்கு. டெக்கரேஷன் பர்பஸஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யானை வச்ச மாதிரி பூ தோரணம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுவும் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லா நீட் லுக்ல இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கடவுளுக்கு போடுற மாதிரி மாலைகள், தாமரை பூ மாலை எல்லா மாலையுமே இருக்கு. வாசலுக்கு கட்டுற மா தோரணங்கள்ல கூட நிறைய வெரைட்டிஸ் இங்க இருக்கு. இதுல கலர்ஃபுல்லான பூக்கள் வச்ச தோரணங்கள், பீட்ஸ் வச்ச தோரணங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தாமரை பூ இருக்கிற மாதிரியான மாலை, அப்படியே ஒரிஜினலான பூக்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து சுவாமி படங்களுக்கு எல்லாம் போடலாம் அந்த மாதிரியான மாலைகள். வரலட்சுமி மேலால இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த பதிவுல நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க இருக்கு, அதை வந்து நாம செகண்ட் பார்ட்ல பாக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க போறீங்களோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும். ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதனால கூடிய சீக்கிரத்திலேயே உங்களுக்கு தேவை இருக்கிற பொருளை நீங்க போய் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் செகண்ட் பார்ட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.